ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர் பாலா எடியு. 3 நாளைக்கு முன்னாடி தான் வந்து தமிழ்நாடு வந்து 12th ரிசல்ட் வந்திருந்தது. நிறைய பேர் நல்ல மார்க் வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து இன்ஜினியரிங் கட் ஆஃப் கூட குறையும், அதனால் அட்மிஷன் கிடைக்கும் இன்ஜினியரிங் காலேஜில் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து டிஎன்ஜிஎஸ்ஏலையும் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுக்காகவும் நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 12th ரிசல்ட் வந்ததில் வந்து ஒரு சாதனை இன்ஃபர்மேஷன் வந்து ரெண்டு விஷயம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளருடைய மகள் வந்து மிகப்பெரிய சாதனை 12th வந்து பண்ணியிருக்காங்க. அந்த ரிசல்ட் வந்து மார்க் வச்சு பார்க்குறப்ப 499 மார்க் வாங்கியிருக்காங்க. அந்த பொண்ணு பேர் வந்து மோனிஷா. அவங்க வந்து அப்பா இல்லை, அம்மா தான் வந்து தூய்மை பணியாளராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நல்ல கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்காங்க. நிறைய கிரிக்கெட்டில் வந்து நல்ல ஒரு டோர்னமெண்ட்டில் கூட கலந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி விருப்பத்தில் இருந்திருக்காங்க. ஆனால் வந்து அவங்க தூய்மை பணியாளராக வந்து ரொம்ப சின்ன இடத்துல வந்து குடியிருக்கிறதுனால படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையினால அவங்க வந்து வரலாற்று பிரிவு, அதாவது ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்து தான் படிச்சிருக்காங்க. ஸோ 499 மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடியவங்க, அதே நேரத்தில் வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து அனுசரித்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி படித்து நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சேனல் சார்பிலையும் நம்ம வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் சார்பிலையும் அந்த பொண்ணுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். அப்போ இன்னொரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இலங்கை அகதிகள் முகாமில் இருக்கக்கூடிய ஒரு மாணவி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா த்ரிதுஷா அப்படிங்கிற பொண்ணு, மதுரையில் இருக்கக்கூடிய இலங்கை அகதிகள் முகாமில் இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50க்கு மேற்பட்ட மாணவிகள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் அவங்க எல்லாமே வந்து 12th ரிசல்ட் எழுதி எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அந்த 12th ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வாங்கியிருக்கிற மார்க்கை பார்த்தீங்கன்னா அசந்துருவோம். ஸோ 691 மார்க்குக்கு 591 மார்க் இந்த பொண்ணு வாங்கியிருக்கு. வெறும் 9 மார்க் தான் கம்மி ஓவராலாக. அதில் ரெண்டு சப்ஜெக்டில் வந்து சென்டம் ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா தமிழில் 97 மார்க்கு, இங்கிலீஷில் வந்து 96 மார்க்கு, எக்கனாமிக்ஸில் 99 மார்க்கு, அப்புறம் காமர்ஸ்லேயும் 99 மார்க்கு, அக்கௌண்டன்சியில் வந்து 100 மார்க்கு, சிஎஸ்லேயும் 100 மார்க். அப்போ ரெண்டு சப்ஜெக்டில் அண்ட் சென்டம் ரெண்டு சப்ஜெக்டில் ஒரு மார்க்கில் போயிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 9 மார்க்ஸ் தான் வந்து 600க்கு குறைவாக இருக்குது. ஸோ அகதிகள் முகாமில் எந்த அளவுக்கு வசதிகள் இருக்கும் நமக்கு தெரியும். அதையும் மீறி இருக்கக்கூடிய வசதிகளை வச்சு அந்த பொண்ணு படித்து நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறதுனால வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க, நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. நல்ல உங்களுடைய எய்ம் காமர்ஸ் குரூப் எடுத்து படித்ததுனால நாம் வந்து அடுத்தது ஆடிட்டர் ஆகணுங்கிற எய்மோடு இருக்காங்க. ஸோ வசதிகள் கம்மியாக இருக்குது அப்படின்னாலுமே வந்து நல்ல நிலைமைக்கு வரணும், நல்ல பொசிஷனுக்கு வரணுங்கிறத ஒரு எண்ணத்தோடு இந்த பொண்ணு படித்ததுனால இந்த இலங்கை அகதிகள் முகாமில் படித்து நல்ல மார்க் வாங்கியிருக்கக்கூடிய த்ரிதுஷாங்கிற பொண்ணுக்கும் நம்ம சேனல் சார்பில் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். ஸோ அதனால் படிப்புக்கு வந்து எதுவுமே தடையே கிடையாது ஓகேவா. நம்மளுடைய ஆர்வமும் வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற எண்ணமும் முயற்சியும் தான் முக்கியம் அப்படிங்கிறத வந்து உதாரணத்துக்கு இந்த ரெண்டு பொண்ணுகளை சொல்லலாம். ஆனால் 12th நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்காங்க, அதே நேரத்தில் வந்து நல்ல எய்மோடு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய எண்ணங்களையும் லட்சியத்தையும் அடையணுங்கிறது வந்து நம்ம அடையறங்கிறதுக்காக நம்ம சேனல் மூலமாக அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். கண்டிப்பாக அவங்களுடைய எண்ணம் நிறைவேறும், உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும், உங்களுடைய லட்சியத்தை அடைவீங்க. இதில் வந்து வசதி குறைவாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த தூய்மை பணியாளர் மாணவி மோனிஷா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து டிகிரி படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் இருக்குது. அவங்க ரொம்ப கம்மியாக தான் அவங்க அம்மா தான் சம்பாதிச்சு அதை பொண்ணை படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நிலைமையில் வந்து மேற்படிப்புக்கு டிகிரி படிக்க வைக்கிறது அளவுக்கு வசதி இல்லைங்கிற இருக்குது. அதனால் முதல்வர்கிட்ட சொல்லி தான் வந்து அவங்களை படிக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யணுங்கிற எண்ணத்தில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம தமிழக முதல்வர் வந்து படிப்புக்கு படிக்கிற பள்ளி மாணவிகள் மாணவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அந்த வகையில் வந்து கண்டிப்பாக நம்ம தமிழக முதலமைச்சருடைய உதவி கிடைச்சி அந்த பொண்ணு நல்ல டிகிரி படித்து அவங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றணும், லட்சியத்தை அடையணுங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.